அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். தேங்காய்பால் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ரெசிபியை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் மற்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்துக்கேன். இதை நம்ம இப்போ மேரினேஷன் பண்ணிடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாதி டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மீனில் அப்ளை பண்ணி நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம். மசாலா நல்லா அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு ஒரு அரைமுடி தேங்காயோட திக்கான தேங்காய்பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாவை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை பாதி அளவுக்கு குக் பண்ணால் போதும், ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது அது மசாலாவை அப்சர்வ் பண்ணாது, ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா. ஸோ பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துடலாம். இதில் நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமை கீப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சியோட பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு மெல்லி தேங்காய்பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வேக வைக்கலாம். கிரேவி நல்லா திக்காகி மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். ஃபிஷ்ஷை திருப்பும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக திருப்பணும். இதில் 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கிரேவிக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய்பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு 1-5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். இடையிலடையில் செக் பண்ணிகிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலைகளை கொண்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான தேங்காய்பால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய்பால் ரைஸோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.